Hey guys, welcome back to my channel. நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேர் வித்யா. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நான் கிரியேட் பண்ணியிருக்க மேக்கப் லுக் இந்த லுக் தான். ஸோ இது வந்து லைக் ஒரு நார்மல் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் மாதிரி இல்லாமல் ஒரு டோன், அதாவது ஒரு திங் வந்து இதில் ஸ்பெஷலாக இருக்குது. அது என்னென்னா லைக் நீங்கள் இப்போ வந்து பிரைட்ஸ் மெய்டாக இருக்கீங்க, அதாவது உங்களோட அண்ணன் அக்கா தம்பியாக இருக்க வந்து கல்யாணம் ஆகுதுன்னா நீங்கள் தான் அன்றைக்கி பிரைட்ஸ் மெய்டாக இருக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும். ஸோ மற்ற கெஸ்ட்டை விட ஒரு இன்ச் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாக தெரியறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் மேக்கப் லுக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அளவுக்கு மேக்கப் போடலனாலும் சரி, அட்லீஸ்ட் நம்ம நார்மல் கெஸ்ட்டை விட ஒரு இன்ச் கொஞ்சம் அதிகமாக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா நம்ம நார்மலாக மற்றவங்களோட வெட்டிங் போகும்போதுலாம் இவ்வளோ மேக்கப் போட்டுக்க மாட்டோம். பட் ஆனால் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஞ்சம் கிராண்டான மேக்கப் லுக் போடலாம். நான் இன்னைக்கு போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது ஒரு சாரி தான். பட் ஆனால் நான் வந்து லெஹெங்கா மாடலில் அதை வேர் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அண்ட் இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸை வந்து இந்த குட் வைப்ஸில் இருக்கிற வெனிலா ஜெல் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இட்ஸ் கோன் பி எ லாங் டே. ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து லைக் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ் வேணும், ஏன்னா லைக் நீங்கள் ஒரு கல்யாணத்தில் கல்யாண பொண்ணாக இருந்தீங்கன்னா கூட சரி ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கல்யாண பொண்ணுக்கு தோழியா இல்லை ஃப்ரெண்டாக இந்த மாதிரியான பொறுப்புலலாம் இருக்கும்போது இங்கே ஓடுறது அங்கே ஓடுறதுன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸை ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கும், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் பேச வேண்டியது இருக்கும். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால் நம்மளோட பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எவ்வளோ செட் ஸ்வெட் ஆனாலும் சரி அது நம்மளோட மேக்கப்பை வந்து வித்ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக நான் மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்வை பேயில் இருக்கிற ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து லைக் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இருக்கிற ப்ராடக்ட் தான், இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற அந்த கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணி என்னோடய ஐலிட்டை வந்து நான் கொஞ்சமாக கவர் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு வந்து இன்றைக்கி ஐஷேடோ ப்ரைமராக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ அதை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் இன்றைக்கி நான் ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி என்னோடய ஐஷேடோஸில் வந்து கொஞ்சம் கிளிட்டர்ஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்க போது, ஸோ அதில் ஏதாவது ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட நான் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய பேஸை பில்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே பேஸ் போட்டுட்டேன்னா அது மேலே கலர்ஸோ கிளிட்டர்ஸ் பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி மேபிளினில் இருக்கிற இந்த டியோ ஷேப்பர் ஐப்ரோ பென்சில் மாதிரி இருக்கிற ஒரு ட்விஸ்டட் டைப்பில் இருக்கிற ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்து நான் என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி ப்ரிசைஸ்டான ஐப்ரோஸ்லாம் வேணாம், என்னோடய ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறதுனால ஐப்ரோஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலே போதும். ஸோ அதனால் என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் உள்ளே இருக்கிற பாசிஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து லைட்டாக நான் ப்ரஷ் பண்ணிடுறேன். வேணும்னா எண்டில் வந்து கொஞ்சமாக வந்து டச்அப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். நெக்ஸ்ட் நான் இன்றைக்கி ஐஷேடோக்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கலர்ஃபுல் ஐஷேடோ வேணும்னா பேலட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லேயும் இருக்குது அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸும் அதில் இருக்குது. ஸோ என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு வந்து ஒரு நல்ல பிங்க்கான ஒரு ஷேட் வேணும், அதுக்காக அந்த பேலட்லேயே இருந்த ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே பேலட்டில் இருக்கிற இந்த லைட் பர்பிள் மேட் ஃபினிஷில் இருக்கிற ஒரு ஐஷேடோ எடுத்து என்னோடய க்ரீஸ் லைனை வந்து இன்னமும் கொஞ்சம் டிஃபைன்டாக கிறிஸ்பாக காட்டுறதுக்காக அதை வந்து என்னோடய க்ரீஸ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் இன்னமும் வந்து அந்த அவுட்டர் கார்னர் அண்ட் அந்த க்ரீஸ் லைன் டிஃபைன்டாக வேணுன்றதுக்காக அதே பேலட்டில் இருக்கிற இந்த ரெட் கலர் ஐஷேடோ எடுத்து அந்த பர்பிள் மேலேயும் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டார்க்காக இன்டென்சிஃபைடாக தெரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா என்னோடய க்ரீஸ் லைனை வந்து நான் டார்க்காக டிஃபைன் பண்ணிடுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் கட் க்ரீஸ் பண்ண போகிறேன், ஏன்னா வந்து பர்பிள் கலர் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நம்ம கட் க்ரீஸ் பண்ணி அது மேலே
கன்சீலர்லாம் போட்டால் அது கலர்வே வந்து கொஞ்சம் இன்னும் பாப்பப் ஆகி தெரியும். ஸோ அதுக்காக என்னோட ஐலிட் வந்து இப்போ நான் ஒரு கன்சீலர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது வந்து வெட்டன் வாயில் இருக்கிற கன்சீலர், லிக்விட் கன்சீலர். ஸோ இதை வச்சு என்னோட அவுட்டர் லைன், அதாவது க்ரீஸோட லைன் வரைஞ்சிட்டு என்னோட ஐலிட் ஃபுல்லாக அந்த கன்சீலரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பேலட்லேயே இருக்கிற ஒரு பர்பிள் கலரில் கிளிட்டர் இருக்கிற ஐஷேடோ எடுத்து என்னோட ஐஸோட சென்டரில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐஷேடோ வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து என்ன சொல்கிறது, ப்ரஷில் அப்ளை பண்ணாலும் அவ்வளோ ஒரு இன்டென்சிஃபைடாக தெரியல, அண்ட் கையில் அப்ளை பண்ணாலும் தெரியல. நான் ரெண்டுத்துலையுமே மாற்றி தான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த காசுக்கு இந்த குவாலிட்டி ஓகே தான், ஆனால் லைக் ரொம்ப பேடெல்லாம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் கையும் ப்ரஷையும் வச்சு மாறி மாறி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அதே பேலட்டில் இருக்கிற ஒரு ஷாம்பெயின் கலர் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர் ஆஃப் த ஐஸ், அதாவது 1/3 ஆஃப் த ஐஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் ஐஷேடோ எடுத்து அவுட்டர் கார்னர் வந்து இன்னமும் வந்து இன்டென்சிஃபைடாக காட்டுறதுக்காக, அதாவது டார்க்காக காட்டுறதுக்காக என்னோடய அவுட்டர் கார்னரில் லைட்டாக வந்து வி மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். ஐலைனருக்கு வந்து இன்றைக்கி நான் என்வை பேயில் இருக்கிற அந்த லிக்விட் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது லைக் ஒரு சூப்பர் டூப்பர் ஐலைனர். நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஐலைனர் வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் லைக் நல்ல ஒரு விங்டான ஒரு ஐலைனர் வேணும், ஏன்னா லைக் நான் தான் வந்து பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக. ஸோ அதுக்காக வந்து நான் இந்த ஐலைனர் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து ஒரு விங் லைனர் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட பேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது மேபிலினில் இருக்கிற ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் டாட் பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன், அதாவது ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இந்த லுக்குக்கு வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மீடியம் கவரேஜாவது இருக்கிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் தான் வேணும். ஸோ நான் அதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரக் ஸ்டோர் ப்ராண்ட்லேயே ஒரு நல்ல கவரேஜ் இருக்கிற ஃபவுண்டேஷன்னா அது இதுதான் என்னோடய ரொம்ப 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 ஃபேவரட். ஏன்னா இது லைக் போக போக வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எவ்வளோ ஹெவியாக அப்ளை பண்ணாலும் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஆக்வர்டாக தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் கன்சீல் அண்ட் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக வெட் அண்ட் வைலில் இருக்கிற இந்த கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய அண்டர் ஐஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அண்ட் என்னோடய ஃபோர் ஹெட்டில் அண்ட் என்னோடய ஐப்ரோஸ் கிட்டையும் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஐப்ரோஸ் கிட்டே அப்ளை பண்ணுறதுனால என்னோடய ஐப்ரோஸ் வந்து இன்னமும் வந்து லைக் ரொம்ப ப்ரிசைஸ்டாக தெரியும், அது அழகாக ஷேப்பாக வரைஞ்ச மாதிரி தெரியும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதையும் வந்து சேம் அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸை வந்து கொஞ்சமாக வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து லைக் ஒரு மாதிரி கொஞ்சம் டூவியாக இருந்தால் பிடிக்கும், ரொம்ப மேட்டாக இருந்தால் என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் இந்த வெட்டன் ஆயிலில் இருக்கிற ஹைலைட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் நான் எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் அந்த பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய ஸோ இப்போ வந்து நம்ம லோவர் லேஷஸ், அதாவது அண்டர் ஐஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் மேலே ட்ரான்சிஷனுக்கு யூஸ் பண்ண அதே பிங்க் அண்ட் பர்பிளை வந்து மிக்ஸ் பண்ணி என்னோடய அண்டர் ஐஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக காஜலும் அப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த லுக்குக்கு வந்து காஜல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த இந்த காஜல் பார்த்திங்கன்னா ஸ்டே குயிக்கில் இருக்கிற காஜல். ஸோ இதை வந்து என்னோடய லோவர் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைன் ரெண்டுத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதோடய கார்னர்ஸாக மட்டும் வந்து லைக் என்னோடய பர்பிள் கலரோட பிளெண்ட் ஆகிற மாதிரி வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன், ஏன்னா லைக் தனியாக நான் வரைஞ்ச மாதிரி தெரிய வேண்டாம். ஸோ அது முடித்ததுக்கப்புறமா ஃபால்சிஸும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேபிலினில் இருக்கிற டோட்டல் டெம்டேஷன் மஸ்காரா யூஸ் பண்ணி நான் என்னோடய ஐலேஷஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மஸ்காரா கூட பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்ல வந்து திக்னஸ் வால்யூம்லாம் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸை வந்து கொஞ்சமாக கான்டோர் ஆர் ப்ரான்சிங் ப்ளஷ் பண்ணுறதுக்காக எல்ஏ கலர்ஸில் இருக்கிற அந்த ப்ளஷ் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இன்னைக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் பேலட் மாதிரி தான். ஸோ இந்த பேலட்லேயே கான்டோர் ப்ரான்சிங் இருக்குது அண்ட் ப்ளஷும் இருக்குது அண்ட் சேம் டைம் ஹைலைட்டரும் இருக்குது. ஸோ நான் மூணுமே இந்த பேலட்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட போகிறேன். அண்ட் இந்த மாதிரி பேலட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஃபங்க்ஷன் ஏதாவது ஊர் இருக்கு எங்கேயாவது போகிறீங்கன்னா கூட இந்த பேலட்ஸ் எல்லாம் நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு மார்னிங் வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் ரெண்டு லுக்குமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே தனித்தனி ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகவே தேவையில்ல. இதுலேயே வந்து நிறைய கலர்ஸும் இருக்கும், நிறைய ஹைலைட்டரே இதில் வந்து ரெண்டு ஷேட் இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா கூட யூ ஆர் டன்.
நீங்கள் அதே மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து ரொம்ப சுற்றிட்டே இருக்கீங்க, உங்களோட மேக்கப் வந்து ஸ்வெட் ஆகுதுன்னா நீங்கள் கையிலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ எப்போல்லாம் ஸ்வெட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து பிளாட் பண்ணி மட்டும் எடுங்க, ரப் பண்ணிடாதீங்க, பிளாட் பண்ணி எடுங்க. ரப் பண்ணிங்கன்னா மேக்கப் கழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய லிப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் இந்த லிப் பென்சில் அண்ட் லிப்ஸ்டிக், லிப்ஸ்டிக் வந்து ரெவ்லான்லேருந்து அண்ட் லிப் பென்சிலோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மாவிஷ் பிங்க் கலர். ஸோ இது வந்து என்னோடய பர்பிள் லைக் வந்து மேட்ச் ஆகும்ட்டு நான் இந்த கலர் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு சட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, சாரி மறந்து போயிட்டேன், ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு என்னோடய ஃபேஸை வந்து கொஞ்சமாக செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து லைக் மேக்கப் எனக்கு வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வேணும், என்னோட டே எப்போ முடிய போதுன்னு தெரியலன்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து ஃபால் சீசன் அப்ளை பண்ணி இந்த மேக்கப் லுக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸோட வெட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த லுக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரே ஒரு மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மேக்கப் லுக்காக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் போடலாம், சின்ன வயசு தான் போடணும் இல்லை பெரியவங்க தான் போடணும் அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது. யாருக்கு என்ன மேக்கப் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை எல்லாரையும் நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.